அன்னதானம் செய்வதன் மகிமையை பற்றி பேசும் ஓங்கார குடிலாசான் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். என் அறிவை மழுங்க செய்து விட்டது. மழுங்க செய்ததால் எனக்கு நன்மை தீமை தெரியலை. எனக்கு என்ன உபாயம்? அன்னதானம் செய்யப்பா, ஏழைகள் பசியாற்று, என் திருவடியை பற்று. ஒரு பக்கம் ஏழையிலே ஒன்று பசியாற்று, என் திருவடியை பற்று என்று ஞானிகளை வந்து அருள் செய்வார். அப்போ ஒரு பக்கம் அன்னதானம் செய்கிறான், புண்ணியத்தை தேடிக்கிறான், ஒரு பக்கம் ஞானி உருகி தியானிக்கிறான், தியானம் செய்கிறான். அப்போ தியானம் செய்ய செய்ய ஒரு பக்கம் புண்ணியமும் ஒரு பக்கம் அருள் செய்யுது. இரண்டும் சேரும்போது பல ஜென்மங்கள் செய்த பாவம் அந்த கொடுமை சீற்றங்கள் குறையுது. சீற்றங்கள் குறைந்தவுடனே சிறப்பறிவு மேலோங்கும். சிறப்பறிவு மேலோங்குடனே நம்ம யார், நாம் ஏன் பிறக்க வேண்டும், பிறவிக்கு காரணம் என்ன, உயிரா உடம்பா, உணர்வா அறிவா, எப்படி பிறவி வந்தது, ஏன் வரணும், அது எப்படி விடுபடுவது என்று உணர்த்துவார்கள். உணர்த்த உணர்த்தினா இது சொல்லி வராது, உணர்த்தணும். அப்போ அகத்தீசனை வணங்கி எனக்கு உணர்த்த வேண்டும் சொல்லி கேட்டால் அவர் என்ன செய்வார்கள், இவன் உருகி தியானிக்கிறான், புண்ணியம் செய்கிறான், இவனை அறியாமை நீக்க வேண்டும், பாவம் நீங்க நீங்க அறியாமை தீரும். அறியாமைக்கு காரணம் உடம்பு. அப்போ இரு உடம்பு காரணமாக உயிரும் சேர்ந்து தான். தனி உடம்பு அயோக்கியத்தனை செய்யுமா, செய்யாது. தனி உயிர் தான் அயோக்கியத்தனமாக, செய்யாது. இருவரும் சேர்ந்து தான் செய்கிறார்கள். ஒருவர் மீது ஒரு குற்றம் இல்லை. அசுத்த தேகத்தில் உயிர் தங்கியிருக்கு. உயிர் தங்கியதால் உயிரை பற்றி உடம்பை பற்றி அறிய முடியவில்லை. ஆக இருவரும் சேர்ந்து செய்த குற்றம் ஒருவரை பாதிக்குது, உடம்பு செய்த குற்றம் உயிரை பாதிக்கும். உடம்பு தாங்கி செய்யக்கூடிய அறப்பணிகள் உயிருக்கு துணையாக இருக்கும். உடம்பு தாங்கி செய்யக்கூடிய அராஜகங்கள் கொடுமைகள் உயிரை மாசுபடுத்தும். ஆகிய இருவரும் சேர்ந்து செய்கிறார்கள் உலகத்தில், உடம்பு விழுந்து போகுது. 80-90 வயசுல 80 வயசே செத்து போகுது. உடம்பு விழுந்துடுது, செத்து போச்சு, அப்போ உயிர் போகுது. இந்த உடம்புள்ள குறிந்து செய்த கொடுமைகள், இருவரும் சேர்ந்து செய்த கொடுமையை ஒருவன் மட்டும் அந்த குற்றத்தை ஏற்றுக்கொள்கிறான், அதுதான் ஆன்மா. இருவரும் சேர்ந்து செய்த குற்றத்தை ஒருவன் மட்டும் படி சுமக்கிறான். இவன் என்ன செய்கிறான், இந்த உடம்பு தாங்கி செய்த பாவம் மிகுதியாக இருந்தால் கொடிய தொடு நோய், புத்துநோய் போன்ற கொடிய பொல்லாத வறுமை இடத்துல போய் தோன்றான். அந்த ஆன்மா போய் அங்கே சேருது. புண்ணியம் மிகுந்திருந்தால் நல்ல இடத்துல நல்ல நல்ல குடும்பத்தில் பிறக்குது. அப்போ என்ன அடிப்படை, இந்த பாவம் பாவத்தை உண்டு பண்ணுவது உயிரை ரெண்டும் சேர்ந்தான் செய்கிறான். அப்போ உயிரும் உடம்பும் சேர்ந்து செய்கிற குற்றங்கள் குற்றம் மிகுதியாக இருந்தால் அந்த வினையை ஆன்மா தான் சேருது. அப்போ வள்ளுவன் என்ன செஞ்சான், ஈதல் இசைப்பட வாழ்தல் அது அல்லது ஊதியமில்லை உயிருக்குன்னா. ஈதல் இசைப்பட, இசைனா புகழ், கொடுத்து புகழ் பெறுதல். பலர் ஏழை மக்கள் கொடுத்தலும் அதற்காக புகழ் பெறுதலும் இருப்பது இருந்தால் உடம்பு தாங்கி செய்யக்கூடியது. ஒரு உயிர் போய் ஒருத்தனுக்கு நன்மை செய்ய முடியாது, தனி உடம்புக்கு போக முடியாது, தனி உடம்புக்கு பெணம் என்று பேர். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.